ஹே காய்ஸ் ஐ ஆம் பேக் இன்றைக்கி நான் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அதாவது ஒரு ஜீரோ டு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுருந்த ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்னோடய சேனலுக்கும் இவங்க வந்து இவங்களோட வேலையை வந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் அந்த வீடியோ வந்து பேச போகிறோம் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிம் டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேங்கு கேங்குன்னு சொல்கிறதா இல்லை யூடியூபர்ஸ்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஸோ அந்த டிம் டாம் அந்த குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகிருக்காது ஒரு வியூ கூட போயிருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கமாண்ட் வந்து கிடக்கும் ஸோ வியூஸே போயிருக்காது ஆனால் கமாண்ட் மட்டும் இருக்கும் யாரா அது யாரா நீங்கள் அப்படின்னு போய் உள்ளே செக் பண்ணி பார்த்தா நம்ம இவனுங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு இந்த டிம் டாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்டில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து வியூஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கே பத்து வியூஸ் தான் போயிட்டுருக்கும் ஸோ அந்த நிலமையில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் வர்றதே எனக்கெல்லாம் பெரிய விஷயம் ஸோ அந்த நிலைமையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் அதாவது ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணாலும் மனசாரிடும் ஸோ ஒரு வீடியோ பார்க்குறான் ஒரு கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்து நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஸோ வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணிட்டு போகிறான்னா என்ன பண்ணுறது ஸோ அதுதான் கொஞ்சம் வெறியாகுது ஆகுது ஸோ இவனுக்கு யார் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நானும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி பார்த்தேன் ஸோ அவனுக்கு யார் இவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறானுங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ லவ் இட் அதுக்கப்புறம் என்ன பி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு மாற்றி மாற்றி கூட கமெண்ட் பண்ண மாட்டானுங்க இந்த ஒரே கமாண்ட் அதாவது லவ் இட் லவ் இட் லவ் இட் யுவர் க யுவர் கண்டென்ட் இஸ் வெரி ஆசம் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது அடித்து விட்டு போயிடுது ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிம் டாம் இவங்களோட சே இவங்களோட கமாண்ட் நான் உள்ளே போயிட்டு இவங்களோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தேன் ஸோ இவங்க வந்து அதாவது ஒரு யூடியூபர் தான் இவங்களும் இவங்க சேனலில் வந்து இவங்க வந்து ஒரு மெயின் சேனல் வச்சுருக்காங்க அந்த மெயின் சேனலில் எதை பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பற்றின வீடியோஸ் தான் அப்லோட் இருக்காங்க அதாவது எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அதை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே அதுக்காக இவனை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது நல்ல விஷயந்தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே நேமில் ஒரு நாலஞ்சு சப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது ஸோ அந்த சப் சப் சேனலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ் ஏன்னா இப்போ வந்து நீ உங்கள் சேனலில் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க யாரா அவன் எதுக்கு நம்ம வீடியோ வந்து இப்படி பார்த்து பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ அவனோட சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறது மூலிமா வந்து நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவன் போட்டுகிட்டுருக்க கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் போட்டுட்ருக்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் ஸோ நீங்கள் அவரோட சேனல் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது அதில் யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் வந்து இருக்கும்போது நீங்களும் ஒரு யூடியூப்பர் அதில் இருக்கிறதும் ஒரு யூடியூப் மந்த வீடியோஸ் ஸோ இது ரெண்டுக்கும் ஆச்சா ஸோ மேட்ச்சாருனால நீங்கள் வந்து அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவீங்க எப்படியும் ஸோ அதுதான் அது அதுக்காக தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இதெல்லாம் ஒரு பொழப்பா ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட் தான் ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் ஸோ இதனால் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து எதுக்கு எந்தெந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுது மாக்கிற எல்லா சேனல்லையும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நேற்று வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து பார்த்துட்ருக்கேன் அதாவது ஒரு தமிழ் நியூஸ் சேனலு அதில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா விஷயத்தில் வந்து ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த இந்த ரெண்டு பேர் இந்த மாவட்டத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது அந்த நியூஸ் வீடியோஸ் கீழே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் அது அந்த மாதிரி அவனுங்களை என்கரேஜ் இருக்கானுங்க இவங்க வீடியோ வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பரான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்டா சாவு வீடியோவில் போய் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களாடா யார்தான் நீங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க அதோட நான் என்ன சொல்கிறது சரி இவனுங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ எனக்கு வந்து எதுக்காக கமெண்ட் பண்ணுறாங்க எல்லா வீட் வீடியோஸுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ரீசன் தான் ஸோ நீங்களும் ஒரு யூடியூபர் ஸோ அவனுங்களும் ஒரு யூடியூபர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களோட கம் நீங்கள் வந்து அவங்க சேனல்களை போய் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் அவங்க வந்து உங்களோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இவங்க பண்ணுற அந்த கமெண்ட்னால ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது ஸோ ஸ்பேம் கமெண்ட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்பேம் கமாண்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இவனுங்க பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரே வீடியோ ஒரே கமாண்டை தான் எல்லாரோட வீடியோஸ்க்கும் வந்து அனுப்பிட்டுருக்கானுங்க ஸோ அது எந்த அது நானும் ஒரு சில யூடியூபர்ஸில் வந்து கேட்டேன் ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ரீசன் தான் சொன்னாங்க அதாவது ஹேக்கிங் மூலமாக வந்து பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் ஒரு கமாண்ட் வி வன்ன பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே கமாண்ட் அவனுக்கு எத்தனை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கானுங்களோ ஸோ அதே அந்த எல்லா சேனலுக்கும் இப்போ நான் வந்து என்னோடய வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த பத்தாவது நிமிஷம் அவங்களோட கமெண்ட் வந்துடும் ஸோ அந்த அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து கமெண்ட் வந்து போய் சேர்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் ஒரே கமெண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி வர்றதுக்கான ரீசன் ஸோ இது மாதிரி உங்களோட ஒரு சேனலுக்கு மட்டும் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிகினர் யூடியூபர்ஸ்க்கும் இந்த கமாண்ட் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது ஸோ இந்த கமெண்ட்னால் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைலாம் வராது ஸோ இது என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க என்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து யோசிக்க தோணும் ஸோ யாராவங்க எல்லாம் நான் கூட ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த கமாண்ட் இவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ யூஸ்ஃபுல் கண்டன் வெரி யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷில் அடிச்சு விடுவானுங்க நானே இவங்க யாரும் தெரியாம போயிட்டு தேங்க்யூ ப்ரூ தேங்க்யூ ப்ரோ கங்க்ராஜ் ப்ரோ அப்படி இப்படி நானே ஏதாவது அவனுக்கு ரிப்ளை இருப்பேன் ஸோ அப்புறம் ஒரு பத்து வீடியோக்கு மேலே பத்து கமெண்ட் தொடர்ந்து வந்து ஒரே கமெண்ட் திருப்பி திருப்பி வந்தோம்னா நான் யோசிச்சேன் யாராவங்க என்னடா அப்படின்னு பார்த்து நானே அப்படி இப்படின்னு விசாரித்து பார்த்தா இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க ஸோ எனக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இல்லை ஒரு நல்ல கண்டென்ட்டாக என்னென்னு எனக்கு வந்து தெரியலை ஸோ எனக்கு நடந்துச்சு ஸோ இவங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிச்சுனுச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க டிஸ்லைக் மட்டும் என்ன ரீசன் அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் ஃபிலிமோரா டியூட்டோரியல்ஸ் அதுக்கப்புறம் பிளாகர் டிப்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கும் ஸோ வீடியோ மட்டும் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்